நான் வணக்கம். நான் உங்கள் பஜாஜ் சிவாங்கண்ணா. யூடியூப் சேனல் வந்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா, நேற்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது பஜாஜ் ஆட்டோ ஃபினான்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒருத்தர் நேற்று முறை ஒரு துபாயிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அவர் ராம்நாடு பக்கமாக ஏதோ ஒரு ஊர் சொன்னார். அந்த ஊர்லேருந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு மூணு வண்டி வேணும், இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவரோட பையன் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நேற்று நம்பர் ஆக்சுவலாக கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டு மூணு வண்டிக்கு நான் அங்கே மதுரையிலேருந்து டீலேருந்து வண்டி எடுத்து கொடுக்கணும். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப உங்களோட ஆதரவு நல்லா இருக்குது. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க, வண்டியை பற்றி கேட்குறாங்க, பழைய வண்டி கேட்குறாங்க, புது வண்டி கேட்குறாங்க, எல்லாமே சொல்கிறேன்னா. இன்னும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நான் ஐடிஎஃப்சி பேங்க்கை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ ஐடிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளது இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்கண்ணா. அதாவது உங்களுக்கு 80 பைசாலேருந்து 85 பைசாலாம் வாங்குறாங்க. உங்களுக்கு வந்து கேவிசி ரொம்ப அதிகமாக இல்லை. சொந்த வீடு இருக்கணும், உங்களுக்கு இல்லை இது இருக்கணும், சாரி லைசன்ஸ் இருக்கணும். அது ரெண்டு மட்டும் மஸ்ட்டுனா ரொம்ப அவசியம். அது எதுக்குன்னா, அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கேட்குறாங்க, மற்றபடி வேறு எதுவும் வேண்டியதில்லை. ரெண்டாவது அவங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, 80 பைசா இன்ட்ரெஸ்ட்டு, அது இல்லாமல் கேரண்டர் வந்து தேர்ட் பார்ட்டி வேண்டியதில்லை. தேர்ட் பார்ட்டினா வந்து இன்னொருத்தர் மூணாவது மனுஷன் யாராவது போடணும் அப்படிங்கிறதில்ல. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அண்ணன் அக்கா உறவுகள், அவங்களோட உறவுகள் யார் வேணாலும் கண்டிப்பாக போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அதை பற்றி ஒரு பெருசாக ஒன்றும் காமிக்கிறதில்ல. ரெண்டாவது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடிச்சு கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜாக தான் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, 5 வருஷம் போடுறாங்க. இஎம்ஐ பார்த்திங்கன்னா 80 காசு வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டு, ஒரு 9000 அந்த ரேஞ்சு தான் வருது. 5 வருஷம் போட்டுத்தராங்கன்னா பெரிய வண்டிக்கு பார்த்திங்கன்னா 9000 அந்த மாதிரி வருது. மற்ற ஃபினான்ஷியல் வந்து 11000 11.5 அந்த ரேஞ்சு போகுது. இவங்களுக்கு 9.5 அந்த ரேஞ்சு தான் ஆல்மோஸ்ட் வரப்போகுது வருது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குண்ணா, நல்லாயிருக்கு. அதோட அவங்களோட செக்லீஃபோ அல்லது வேறு அவங்கள கொலட்ரால் வேறு இந்த செக்லீஃபு, அந்த சொந்த வீடு இது அந்த மாதிரி எதுவுமே கேட்குறதில்ல. அவங்களோட அந்த நாம்ஸ், அதை வீட்டு வர ரசீது அந்த மாதிரி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அது நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னா, சப்போஸ் யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படுந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் போட்டுவிட்றேன். நான் உங்களுக்கு அதை நான் பண்ணித்தரேன். வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா. நன்றி, வணக்கம்.